கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. தேவி மகாலட்சுமியின் திவ்ய திருநாமங்களின் தித்திக்கும் அர்த்தங்களை அந்த திருவின் திருவருளால் தியானித்துக் கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 82வது திருநாமத்தை தியானிப்போம். உதாராங்கா என்கிற திருநாமம் இது. பிராட்டிக்கு யசஸ்வினி, வசுந்தரா என்றெல்லாம் திருநாமங்கள் உள்ளன அப்படின்னு போன வாரங்கள்ல பார்த்திருக்கிறோம். யசஸ்ஸுக்கு, வசூன்னு சொல்லக்கூடிய தனத்துக்கு பிராட்டி உடையவளாக தலைவியாக இருக்கிறாள்னு பார்த்தோம். இப்படி பல விஷயங்களுக்கு உடையவளாக தலைவியாக பிராட்டி இருப்பதற்கு காரணம் தலைவனான எம்பெருமானுக்கு அவள் மகிஷி அப்படிங்கிறது தான். எம்பெருமான் நாராயணனுக்கு எல்லா விதத்திலேயும் பொருத்தமான மகிஷி பிராட்டி மகாலட்சுமி. இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைய திருநாமம் சொல்லப் போகிறது. ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 36வது திருநாமமானது தீப்தா அப்படிங்கிறது. தீப்தாங்கிற திருநாமத்தை அனுபவிக்கும் பொழுது நாம் ஒரு கதை பார்த்தோம், வேதவதி தேவியினுடைய கதை. குஷத்வஜர் அப்படிங்கிற மகரிஷி வேதத்துல அபாரமான ஈடுபாடு உடையவர். அவருடைய ஈடுபாட்டை பார்த்து மகாலட்சுமி அவருக்கு அனுகிரகம் பண்ணி வேதவதி என்கிற ஒரு புத்திரியாக அவருக்கு தோன்றினாளாம். அந்த வேதவதி தேவி எம்பெருமானையே கணவனாக அடையணுங்கிறதுக்காக தபஸ் பண்ணின் இருக்கா. அந்த தபஸை கலைக்க ராவணன் வந்து சேர்ந்தானாம். உடனே அந்த தபஸையே ஒரு ஜுவாலையாக மாத்தி அதுக்குள்ள அந்தர்தானமாயிட்டா வேதவதி தேவி. பிறகு ராமாவதாரம்ல ஆனதுக்கு அப்புறம் காட்டுல சீதையை அபகரிக்க வந்தான் ராவணன். அந்த சமயத்துல அக்னி பகவான் தன்னுடைய லோகத்துல இருந்த வேதவதி தேவியை சீதை ரூபத்துல வெளியில விட்டார். உண்மையான சீதா தேவிய தனக்குள்ள தன்னுடைய லோகத்துல பாதுகாப்பா வச்சுண்டாராம். சீதை ரூபத்துல இருக்கக்கூடிய வேதவதி ராவணனோட லங்கைக்கு போய் அசோகவனத்துல சிறை இருந்தா. அப்புறம் ராவணனை வீழ்த்தி எம்பெருமான் ஜெயம் கொண்டதுக்கு அப்புறமா அக்னி பிரவேசம் பண்ணணுங்கிற பேச்சு வந்தவுடனே வேதவதி ரூபத்துல இருந்த சீதை அக்னிக்குள்ள பிரவேசம் பண்ணினா. வெளியில வரும்பொழுது ரெண்டு சீதைகளாக வெளியில வந்தார்களாம். ஒன்னு வேதவதியாகிற சீதை, இன்னொன்னு உண்மையான சீதை. இப்படி ரெண்டு பேரும் வெளியில வந்தவுடனே எம்பெருமான் ராமனுடைய திருக்கண்களுக்கு மட்டும் ரெண்டு பேர் தெரியறா. அப்போ சீதாதேவி சொன்னாளாம், உண்மையான சீதாதேவி, இந்த வேதவதிங்கிற சீதையும் நீர் ஸ்வீகரிக்கணும். ஏன்னா எனக்காக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்கா இவள், அதனால இவளையும் ஏத்துக்கணும் அப்படின்னா எம்பெருமான் ராமன் சொன்னார், இந்த அவதாரத்தில் அது சாத்தியமில்ல, உரிய காலத்துல அவசியம் செய்கிறேன் அப்படின்னார். எது உரிய காலம்? 28வது கலியுகம். 28வது கலியுகம் வந்த பொழுது எம்பெருமான் நாராயணனும் தேவி மகாலட்சுமியும் ஒரு லீலை புரிந்து கொஞ்சம் கோபிச்சுண்டா மாதிரி கோபிச்சுண்டு மகாலட்சுமி கொல்லாபுரத்துக்கு போய் சேர்ந்தாளாம். அவளை திருப்பி பெறணும்னா எம்பெருமான் தபஸ் பண்ணணும் அப்படின்னு அவள் எம்பெருமான் கிட்டக்க சொல்லிட்டாளாம். உடனே எம்பெருமான் ஸ்ரீனிவாசனாக வராக க்ஷேத்திரமாகிற திருமலைக்கு போய் சேர்ந்தார். பிராட்டிக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துல அந்த தேசத்து ராஜா ஆகாஷ ராஜான்னு இருந்தான். அந்த ஆகாஷ ராஜாவுக்கு குழந்தை வேணும்னு ஆசையாக இருந்துதான். அதனால தன்னுடைய மனைவி தரணி தேவியோட சேர்ந்து யாகம் பண்ணினான் ஆகாஷ ராஜா. யாகம் பண்ணி முடிச்சுட்டு அந்த யாக சாலையை உழும் பொழுது அவனுக்கு மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தினால அற்புதமா ஒரு பெண் குழந்தை கிடைச்சுது. எப்படி ஜனக மகாராஜனுக்கு சீதாதேவி கிடைச்சாலோ அதே போல ஆகாஷ ராஜாவுக்கு அற்புதமான ஒரு தாமரை மீது பள்ளி கொண்ட ஒரு பெண் குழந்தை கிடைச்சுது. இப்படி பத்மத்தின் மீது ஒரு குழந்தை கிடைச்சதேன்னு அவளுக்கு பத்மாவதினு பேர் வச்சு வளர்த்துண்டு வந்தான் ஆகாஷ ராஜா. பத்மாவதி யுவதியாக ஆனாள். அப்போ ஒரு சமயம் தன்னுடைய தோழிகளோட பந்து விளையாடணும்னு நந்தவனத்துக்கு போய் சேர்ந்தாளாம். அந்த நந்தவனத்துக்கு ஒரு கிழவர் வந்தார், வயசான தாத்தா. அந்த தாத்தா பத்மாவதிய கிட்டக்க வந்து பார்த்தாராம்.
கீழேந்து மேல பாக்கிறார், மேலேந்து கீழே பாக்கிறார். பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், பதிர்பவதி தர்மக்ஞே த்ரிலோகேஷோ ரமாபதிஹி. அம்மாடி, உனக்கு கணவன் உலகங்களுக்கும் அதிபதி தான், அவன்தான் உனக்கு கணவனாக வர முடியும் அப்படின்னார். ஏ அப்படின்னு கேட்கறா கூட இருக்கிற தோழிகள்லாம். அது என்னன்னாமா, எனக்கு சாமுத்ரிகா லட்சணம் தெரியும், ஒருவரை பார்த்தா அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பாக்ய லட்சணங்களை வச்சுண்டு சொல்ல தெரியும். அது மட்டும் இல்ல, அவருக்கு என்ன நேர போறது எதிர்காலத்துல அப்படின்னு சொல்ல தெரியும் அப்படின்னார். அப்படியா, அப்படி என்ன லட்சணத்தை பார்த்தீர் எங்க பத்மாவதி கிட்டக்க அப்படின்னு தோழிகள்லாம் கேட்டா. அப்போ இந்த கிழவர் பத்மாவதிய வர்ணிச்சு சொன்னாராம், முகம் சந்திர சமாகாரம் சக்ஷுஹு கமல குத்மலம். இவளுடைய முகமானது சந்திரன் போல இருக்கு, கண்கள் நீல தாமரையை போல இருக்கு. தில புஷ்ப சமாகாரா நாசிகா தேவிராஜதே. இவளுடைய மூக்கை பாருங்கள், தில புஷ்பம் போல இருக்கு, எள்ளு புஷ்பம் போல இருக்குங்கிறாராம். எள்ளு புஷ்பம் அவ்வளவு அழகாம், அப்பேற்பட்ட மூக்கை உடையவள். கபோலௌ முகுராபௌ தே புருவௌ தே தனுஷௌ சமௌ. இவளுடைய கன்னங்களை பாருங்கள், கண்ணாடி போல இருக்கு. புருவங்களை பார்த்தீர்களா, வில்ல வளச்சி வச்சா மாதிரி இருக்கு. தந்தா தாடிம பீஜாபாஹா. பற்களை பாருங்கள், மாதுளம் பழ முத்துக்களை உதிர்த்து வரிசையா அடிக்கிறா மாதிரி இருக்கு. அதரம் ரத்த பிம்பாபம் ஜிஹ்வா மிருதுதரா சுபா. இவருடைய உதடு கோவை பழம் போல இருக்கு, வாய திறந்தா மதுரமான வார்த்தை வருது. அராலாலக சம்பத்தா ஷமலா பாதி வேணிகா. கருநாகம் போல நிகு நிகு நிகுன்னு கூந்தல். கமனம் கரிராஜஸ்ய சதிருஷம் தேவரானனே. இவள் நடந்தா ஒரு பெண் யானை நடந்து வரும்பொழுது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கம்பீரம் தோற்றுகிறது. இப்பேற்பட்டவளுக்கு சுவாமியாக கணவனாக வரக்கூடியவன், இந்த உலகங்களுக்கெல்லாம் அதிபதியாக அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். இப்படி சொன்னவர் அடுத்தது ஒண்ணு சொல்றார், அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் இதோ பின்னாடியே வந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடகடகடான்னு கிளம்பி போயிட்டாராம். போனவர் ரகசியமா மறைஞ்சு நின்னுண்டு பத்மாவதிய வணங்கிட்டு போனாராம். வந்தவர் யாரு, வேற யாரும் இல்ல, நாரத மகரிஷியாம். நாரத மகரிஷி சாமுத்ரிகா லட்சணத்தை கொண்டு இவள்தான் பிராட்டி, இவளுக்கு கணவன் எம்பெருமான் தோ வந்துருக்கான்னு சொல்லிட்டு போறார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது, அப்பேற்பட்ட அவயவ அழகு உடையவள் பிராட்டி, அந்த அவயவ அழகு யாருக்கு இருக்கோ அவளுக்கு கணவன் சாக்ஷாத் உலகத்துக்கெல்லாம் நாயகனான நாராயணன் தான் அப்படின்னு தெரியறது. இந்த அவயவ அழகு உடையவள் பிராட்டி அப்படிங்கறதுக்கான திருநாமம் தான் உதாராங்கா அப்படிங்கிறது. அங்கம் அப்படின்னா அவயவம்னு அர்த்தம், உதாரம் அப்படின்னா உதார குணம்னு ஒரு அர்த்தம், உத்தமம்னு ஒரு அர்த்தம். உத்தமமான அங்கங்களை உடையவள் உதாராங்கா, அழகிய அவயவங்களை உடையவள் உதாராங்கா அப்படிங்கிறது பிராட்டிக்கு ஒரு தனித்த ஏத்தம். இந்த ஏத்தத்தை திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமடல்லையும் சொல்றார். அழகா வர்ணிக்கிறார் பிராட்டிய, எப்படி இருந்தாலாம் பிராட்டி, ஓர் இந்நிலவஞ்சி கொடியொன்று நின்றதுதான், அன்னமாய்மானாய் அணிமயிலாய் ஆங்கிடையே, மின்னாய் இளவே இரண்டாய் இணை செப்பாய், முன்னாய தொண்டையாய் கெண்டை குலமிரண்டாய், அன்ன திருவுருவம் நின்றதறியாதே. ஒரு இனிமையான இஞ்சி கொடி போல இருந்தாளாம் பிராட்டி. அவள் எப்பேற்பட்டவள், அன்னமாய்மானாய் அணிமயிலாய் ஆங்கிடையே, அன்னம் போல நடையழகு உள்ளவள் அப்படிங்கிறார், மயிலை போல கூந்தலை உடையவள் அப்படிங்கிறார், மின்னாயிழவே இரண்டாய் மின்னல் கொடியை போல இடை உடையவள் அப்படிங்கிறார், இணைச்செப்பாய் கலசங்களைப் போல கொங்கைகளை உடையவள் அப்படிங்கிறார், முன்னாய தொண்டையாய் கெண்டை குலமிரண்டாய். அவளுடைய திருத்தொண்டையானது சங்கத்தை போல இருக்காம், அவளுடைய கண்களானது மீனை போல கெண்டை மீனை போல இருக்காம். இப்படி பிராட்டியினுடைய அவயவ அழகை
திருமங்கை மன்னனும் தன்னுடைய மடல்லே அனுபவிக்கிறார். இப்பேற்பட்ட அழகிய அவயவங்களை உடைய உதாராங்கா அப்படிங்கிற திருநாமம் உடைய பிராட்டிக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் ஒரு நிருக்தி ஸ்லோகம் செய்து வந்தனம் செய்கிறார். உதாரம் சுந்தரம் புரோக்தம் ஹுதாராணி ஸ்ரீயோயுதா அங்காநியஸ்யாஸ்ததா பிராச்சுருதாராங்காமி மாம்புதாஹ. உதாராங்கா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் நமக்கும் பிராட்டியை போல நல்ல சோபை உண்டாகும். நல்ல சோபை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா நிர்மலமான மனசு. நிர்மலமான மனசு இருந்தால்தான் உண்மையான வெளி அழகே தெரியுமாம் உலகத்துக்கு. அப்பேற்பட்ட நிர்மலமான மனசை கொடுப்பதற்காக பிராட்டியை பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். உதாராங்கா அப்படிங்கிற திருநாமத்தை உதாராங்காயை நமஹா.